குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தாங்கள் குற்றவாளிகளே என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாத வகையில் கீழ்கோர்ட்டிலும் இந்த கோர்ட்டிலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் நீதிமன்றத்தின் வேலையை குறைத்திருக்கிறார்கள். கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்ட குற்றவாளிகள் ஏன் கொள்ளையடித்தார்கள் என்பதற்கு சில காரணங்களை வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். சட்டத்தின் செக்ஷன்கள் அந்த காரணங்களை பரிசீலிப்பதற்கில்லை. சமூகத்தின் கௌரவமான குற்றவாளிகளே அசல் குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது இந்த வழக்கின் மூலம் தெளிவாகிறது. சட்டத்தை ஏமாற்றுகிறவர்கள் மீது அரசாங்கமே கடும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டால்தான் எதிர்காலத்தில் இதுபோன்ற வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வராமல் இருக்கும். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எதிரிகள் அனைவருக்கும் ஐபிசி 120B செக்ஷன் படி 3 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 366 செக்ஷன் படி 7 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 380 செக்ஷன் படி 4 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 333 செக்ஷன் படி 6 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 387 செக்ஷன் படி 5 வருஷ கடுங்காவல் தண்டனையும் அளிக்கிறேன். தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். பணிகாசலம், அக்யூஸ்ட் 2 லூசி ஆகிய இருவருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப பி வகுப்பில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். யுவர் ஆனர், என்னை மன்னிக்க வேண்டும். என் சகாக்களை வைக்கும் வகுப்பிலேயே எங்களையும் வைக்க கோருகிறேன். சரியாகவோ தவறாகவோ இதை ஒரு லட்சியமாகவே நான் கருதுகிறேன். உங்கள் இருவர் வாழ்க்கையும் இனிமையாக மலரட்டும். பணத்துக்கு அடிமையாகாதீர்கள், பாசத்தை விட்டுவிடாதீர்கள். நாடு வாழ்ந்தால்தான் வீடு வாழும் என்பதை என்றைக்கும் மறந்துவிடாதீர்கள். லண்டனை முடிந்து திரும்பி வரும்போது நான் என் பேர குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடத்தான் போகிறேன். சிரியுங்க, எங்க சிரியுங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லாம் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், குடிப்போடு போரிடுவோ. பாலன அழுவோ